ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயல் எம்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, எஃப்எஃப்ஐசி 2021. ஆமாங்க, ரீசெண்டாக கரீனா கண்டக்ட் பண்ண எஃப்எஃப்ஐசி 2021. ஓகே, இதில் என் கூட யாரெல்லாம் ப்ளே பண்ணாங்க, எவ்வளோ மேட்சஸ் ப்ளே பண்ணோம், எவ்வளோ கில்ஸ் அடித்தோம், எவ்வளோ ஸ்கோர் கிடச்சிச்சு, ஸோ அதை பற்றின ஒரு ஸ்மால் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேயே நாங்கள் எங்கே இறங்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிச்சு கண்டிப்பாக வந்து ப்ளூ ஜோனில் தான் இறங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டோன்னா, ப்ளூ ஜோனில் கரெக்டாக இறங்கிட்டோம். யாரில் என் கூட ப்ளே பண்ணாங்கன்னா, நான், அப்புறம் கோஸ்ட், அப்புறம் ஷிவா, பிகே ப்ரோ. ஸோ நாங்கள் நாலு பேரும் ரெடி ஆகிட்டோம். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, எல்லாமே பர்ஃபெக்ட், ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ 4 o'clock ஃப்ரைடே 4 o'clock மேட்ச்னு சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து லாபியில் எல்லாமே ஆஜராயிடுச்சு. ஸோ ஆஜரான பிறகு என்னன்னா, யாராருக்கு என்னென்ன கேரக்டர் வச்சுக்கணும், என்னென்ன ஸ்லாட் யூஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பார்த்தாச்சு. ஸோ 4 o'clock எல்லாமே ரெடி. இப்போ நான் வந்து 4 o'clock என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு பெரிய ஷாக். என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் வந்து பிசி பிளேயர். ஸோ என்னோடய லைவ் ஸ்ட்ரீமை டெய்லி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், கோஸ்ட் வந்து ஒரு பிசி பிளேயர்னு. ஸோ இந்த கேமில் வந்து என்னென்னா, பிசி பிளேயர்ஸ் வந்து நாட் அலோடு. அது தெரியாமல் என்ன பண்ணிட்டோன்னா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, சார் எங்கள் கூட ப்ளே பண்ண வந்துட்டாங்க, கடைசியில் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ எமுலேட்டர் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அவன் நான் இங்கே ஷாக் ஆகிட்டு, என்னடா ஐயோ ஐயோ போச்சு, சரி சப்ஸ்டியூட் இருப்பாங்க பார்த்தா, சப்ஸ்டியூட் வந்து ஆஃப்லைனு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், அக்கா நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் மொபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழிக்கு அவங்க அப்பா வந்து அன்றைக்கி வந்து வீட்டிலே இருந்திருக்காரு. ஸோ வந்து மொபைலும் தம்பி எடுத்துட்டான், டே மொபைலில் ப்ளே பண்ணிட்டாடா, எப்பா பாரு பிசியில் தான் ப்ளே பண்ணேன், மொபைல்லாம் அதெல்லாம் விளாண்டுக்கலாம் அக்கா வாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாச்சுன்னு வந்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் என்னென்னா, ப்ளூ ஜோனில் இறங்கி பீமா சக்தி ட்ரிப் தான், அங்கே தான் அங்கே இறங்கியாச்சு. ஸோ அங்கேயே வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க. நான் அங்கே லூட் அடிச்சுட்டு இருந்தேன், அலைவ் 48 இருந்துச்சு. இவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அட்டாக்கிங்க. ஸோ கில்ஸும் நல்லா அடிச்சிட்டாங்க. இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பீக் பக்கத்துலேயே தான் இருக்கும். நாங்கள் வேறு எங்கேயுமே மேப்பில் ஃபுல்லாக எங்கேயுமே போகலை, எல்லாமே பீக் பக்கத்துலேயே தான். ஸோ இப்போ பீமா சக்தி முடிச்சுட்டு, ஐ மீன் அங்கே அட்டாக் முடிச்சுட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது தான் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து ஒரு ஸ்குவாடு வந்துடுச்சு. சரி ஓகே, ஃபைனலி சூப்பர். என்ன பண்ணுறோன்னா, இதில் மெயினாக வந்து ஸ்குவாட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும், அப்போ தான் வந்து கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நிறைய கில்ஸ் அடிக்க முடியும். மெயினாக வந்து இந்த மாதிரி எஃப்எஃப்ஐசிலலாம் பார்த்திங்கன்னா, கில்ஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஸ்கோர் வந்து இது பண்ணுறாங்க. பூயாக்கும் தராங்க, பட் வந்து மோஸ்ட்லி வந்து எவ்வளோ கில்ஸ் அடித்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்சே நாங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில், ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே நாங்கள் 18 கில்ஸ் அடிச்சிருப்போம், செம்மையாக ப்ளே பண்ணோம். பட் இதில் என்ன ஒரு இதுனால், நாங்கள் வந்து 8 மேட்சஸும் ப்ளே பண்ணல, ஸோ 5 மேட்சஸ் தான் ப்ளே பண்ணோம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா, எங்களோட ஸ்கோர் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் அந்த இமேஜ் வைக்கிறேன். ஓகே, ரெண்டு ஸ்குவாடும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்குவாடும் இல்லை சில மெம்பர்ஸை வந்து என்னென்னா நாக் பண்ணியாச்சு, எங்கள் டீம் தான் எல்லாம் நாக் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக பீக்குக்கே வந்துட்டோம். ஸோ பீக்லேயும் பார்த்திங்கன்னா, அங்கேயும் வந்து நம்மளோட எனிமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஆக்குபை பண்ணி இருந்தாங்க. நான் வந்து அப்பையும் போய் உட்காந்து லூட்டு தான் அடிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பசங்க அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெட் கலர் பாக்ஸ் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தெரியும், இருந்தாலும் தைரியமாக அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குல்லையா, அதே மாதிரி நாங்கள் டீம்லேயே என்ன பண்ணிக்கிட்டோன்னா, ஸ்லாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாராருக்கு எந்த கன்னு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோன்னா, கன்னையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு. இதில் ஷிவாவும் கோஸ்ட்டும் வந்து ஸ்னைப்பர் பிளேயர்ஸ். ஸோ நானும் பிகே ப்ரோ வந்து நார்மல் பிளேயர்ஸ், ஐ மீன் நார்மல் கன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேரும் ஸ்னைப்பர்ஸ். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும், அவங்க லாங்லேருந்து ப்ளே பண்ணிக்கிட்டோம், நம்ம ஷார்ட்லேருந்து ப்ளே பண்ணிக்கலான்ருந்தோம். அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை என்னையும் பிகேவும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, பீக்கில் வந்து நாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாங்லேருந்து அட்டாக் பண்ணிவிட்டு வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்றதுக்காக லாங்லேருந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் வந்து என்ன காப்பாற்ற முடியல, பட் எனவே வந்து பிகேவை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ காப்பாற்றிட்டு இது பண் லூட்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இனிமேல் வேறு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வண்டி எடுத்துகிட்டு சுற்ற கிளம்பிடுவாங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றலான்னு, நான் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பேன், கைஸ் வண்டி வேணாம், தயவுசெய்து எனிமீஸ் பார்த்தாங்கன்னா இதாகும் அப்படின்ற. இவங்க வந்து இதை வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரியே ப்ளே பண்ணல, ஜாலியாக ஃபன்னாக தான் ப்ளே பண்ணாங்க. விடுங்கக்கா, ஃபஸ்ட்டு தானே, சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் ப்ளே பண்ணாங்க. அந்த வண்டி எடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் அங்கங்கே சுற்றுவாங்க, செமையாக சுற்றிக்கிட்டு எனிமி அடிக்கிறோம் அப்படின்வாங்க. ஃபைனலாக பிகேயும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரவுண்ட் அடிக்கலான்னு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வேணன்னா, இந்த மாதிரி எஃப்எஃப்ஐசி வாட் எவர் வந்து கரீனா கண்டக்ட் பண்ணுறவங்களோ, அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒன் டைம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிரும்,
ஓகே நம்மளும் இனிமேல் வந்து எப்படி ஒரு கஸ்டம் மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ண போயிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு வேற லெவலில் இன்னும் ஒன்று கஸ்டம் மேட்சாக ப்ளே பண்ணணும், அதே மாதிரி தான் ஒரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஒரு கேம் முடித்தோன்னே இனிமேல் நிறையா டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வந்துடுவாங்க, ஜோன்லேருந்து வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா வண்டியிலேருந்து வரும்போது பார்த்துருவாங்க ஸோ ஜோனில் வந்து இருக்காங்கன்னு. ஸோ வந்து இதுலேயும் வந்து நிறைய கில்ஸ் அடிப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோஸ்ட் 2 kill அடிச்சிருக்கான், சிவா ஏற்கனவே 5 kill அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அட்டாக்கிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிரியாணி ப்ரோ வந்து ஹெட் ஷாட் அடிச்சிருப்பார். ஸோ இவங்க லூட் அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அகைன் லூட் அடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா திருப்பி வந்து ஜோனுக்கு போகணும்னு சொல்லிட்டு பீக் வழியாக தான் போவாங்க. ஸோ பீக் வழியாக போகும்போது அங்கே ஒரு பேய் பங்களா மாதிரி ஒன்று இருக்கும், அதை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ கோஸ்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஷிவாட்டையும் பிகே ப்ரோட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே எனிமி இருக்காங்கன்னு. ஸோ இவங்களும் அங்கே கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குவாடினேஷன் இருந்தால் தான், ஐ மீன் டீமுக்குள்ளே குவாடினேஷன் இருந்தால் தான் வந்து நல்லா கில் அடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா செம்மையாக தான் இங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்போனண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களும் செம்ம பிளேயர்ஸ். ஸோ அவங்களும் வந்து இவங்களை நல்லாவே அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் பிளான் பண்ணுவாங்க, ஓகே நம்ம அடிக்க வேணால் நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போய்க்கலாம், ஸோ அவங்களும் ஜோனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க. அடிக்க முடியாது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இப்போ இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜோனுக்கு போகணும்னு ஜோன் கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக வந்து அவங்களோட 3 பேரோட கேம் பிளேயை தான் பார்த்தேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி பீக்கில் வந்து நாக் ஆகிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணால் அவங்கள சியர் அப் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா சீக்கிரம் போங்க, போய் அந்த டவரை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பேன்னா சியர் அப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ கோஸ்ட்டும் பிகே ப்ரோவும் என்ன பண்ணுவாங்கன்னா சியர் அப் அந்த டவரை பிடிக்கணும்னு அங்கே போய்கிட்டு இருப்பாங்க. சிவா மட்டும் என்ன பண்ணுவான்னா இந்த சைடு வந்து போய்கிட்டு இருப்பான், இங்கே போய்கிட்டு இருக்கலே பார்த்துருவான். ஸோ அங்கே டவலில் வந்து ஒரு ரெட் கலர் பேரல் இருக்கும், ஆயில் பேரல். ஸோ அதை வந்து அடிச்சிடலாம், இல்லைனா எனிமி வந்து நம்மளை அடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவங்களே விளாண்டுட்டு இருப்பாங்க. எனிமி வந்து அடிக்கிறானோ இல்லையோ இவங்களே வந்து சப்போஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது, ஏன்னா எத்தனை கேம்ஸ் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுதான் எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா 3 பேரும் வந்து இந்த டவரில் வந்து உட்காந்துக்குவாங்க. இது சரி வராது போலையே, இன்னும் எனிமிஸ் யாருமே வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின்ஸ்லாம் ஹீரோவை பார்க்குற மாதிரி சிவா என்ன பண்ணிடுவானா எனிமியை பார்த்துருவோம். ஸோ அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் இங்கேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்டையும் பிகே ப்ரோவையும் நீங்கள் போய் கீழே போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் கொடுத்தோன்னே கோஸ்ட்டும் பிகே ப்ரோவும் கீழே வந்துடுவாங்க. ஸோ கீழே வந்து அவங்களோட அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. கோஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உட்காந்து உட்காந்து ஒரு குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கோஸ்ட் அண்ட் சிவா அண்ட் பிகே ப்ரோ 3 பேர் அட்டாக்கிங் ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நேரம் பிகே ப்ரோ வந்து என்ன பண்ணுவான்னா ஷார்ட் ரேஞ்சு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் இந்த இது லாங் ரேஞ்ச் வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு அவரும் வந்து ட்ராகனும் எடுத்துருவாரு. ஸோ பார்த்திங்கன்னா சேவ் ஜோனும் வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ 5 kills சிவா அண்ட் 3 kills கோஸ்ட் அண்ட் 2 kills வந்து பிகே ப்ரோ எடுத்திருப்பாங்க. இதுக்கடுத்து தான் அவங்களோட வெறித்தனமான கேம் பிளேயை நம்ம பார்ப்போம். ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 kills பிகே ப்ரோ லூட் அடிச்சிட்ருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவா வந்து ஆல்ரெடி நாக் பண்ணிட்டான் ஒருத்தவங்க, அடிச்சுட்டு 6 kills ஆயிடுச்சு. இப்போ தான் என்ன பண்ணுவான்னா அங்கே கோஸ்ட் அங்கே இருந்துட்டு ஒரு ஸ்குவாடே வந்து அங்கே அந்த இதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஏதோ போலீஸ் திருடை மாதிரி தான் இவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான் கோஸ்ட்டு. அவங்களும் இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. இப்போ தான் சிவா என்ன பண்ணுவான்னா டேடே அடிக்காத ஒன்றும் பண்ணாதடா, நீ வந்து எய்ம் மட்டும் சும்மா பார்த்துட்டேரு, இன்னும் அவங்க இருக்காங்களா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்டை வந்து சிவா வந்து சொல்லிடுவான். சிவா அப்புறம் என்ன பண்ணுவானா டே அடிக்காரான்னு சொல்லிட்டு சிவா என்ன பண்ணுவானா கிரானேட் வச்சுருப்பான். ஸோ அந்த கிரானேடை தூக்கி எறிஞ்சு 4 பேர்த்தையும் செமையாக போட்டு தருவான். பார்த்தீங்கன்னா கில்லு 9 அடிச்சிருப்பான். ஸோ வேறு லெவலில் முடிஞ்சிச்சு. இப்போ அளவு பார்த்தீங்கன்னா 8 தான். ஸோ இவங்க 3 members இருப்பாங்க, அங்கே ஒரு 5 ஜீவன்கள், அதுவும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா செமையாக வந்து பூயா வாங்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன், அது வேறு ஸ்டோரி. ஸோ இன்னும் ஒரு 5 members தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே லூட் அடிச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த ஸ்மால் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஸ்மால் ஜோனுக்கு போய் செம்மையாக அடிப்பாங்க. எனக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்களை நாக் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிகே ப்ரோ இங்கே தனியாக வந்து அவர் வாட்டில் அவரோட வேலையை காட்டிக்கிட்டு இருப்பார். அந்த சைடு நம்மளோட கோஸ்ட்டும் சிவாவும் அட்டாக்கிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கைஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆக்சுவலாக பயப்படவே இல்லை, செமையாக சும்மா நார்மலாக கேம் ப்ளே போனோம். கேம் ப்ளே போய் ஃபஸ்ட்டு மேட்சே எப்படி இப்படி நாங்கள் ப்ளே பண்ணோன்னு தெரியல.
சித்தனமாக அட்டாக் பண்ணும்போது கோஸ்ட்டு அந்த க்ளோவால்குள்ளே மாட்டிக்குவான். அந்த கேப்பில் வந்து பிகே ப்ரோ வந்து ஒரு கில் அடிச்சுடுவாரு. ஸோ அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு தான், ஐ மீன் ஒரே ஒரு ஜீவன் தான். அந்த ஒரு ஜீவன் எங்கே அப்படின்ட்டு பிகேவும் ஷிவாவும் தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து கோஸ்ட் குட்டி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானா, கடைசி கில்லு அதை நான் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே மெடிக்கெட் போடையில் கரெக்டாக நம்மளோட லாஸ்ட் எனிமி வந்துடுவான். ஸோ அவனை கில் அடித்து கடைசியில் நம்மளோட டீம்மேட்ஸான கோஸ்ட், பிகே அண்ட் ஷிவா மூணு பேரும் வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணாங்க. இதெல்லாத்தையும் நான் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்தேன். பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் எஃப்எஃப்ஐசி 2021 மேட்ச் அலாங் வித் மை ஸ்குவாடு. ஸோ இதுதான் கைஸ் எங்களோட ஸ்கோர். ஸோ 18 கில்ஸ், நெக்ஸ்ட் பேட்டில் ஸ்கோர் ப்ளஸ் 18 ரேங்க் ஸ்கோர் ப்ளஸ் 12 சவல் டைம் 17 மினிட்ஸ் அண்ட் டோட்டல் ஸ்கோர் ப்ளஸ் 30 அண்ட் ஸ்குவாட் நேம் எம்டி ஸ்குவாட். ஸோ கைஸ் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஃப்எஃப்ஐசி 2021. ஸோ உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த டோர்னமெண்ட்டில், அதை மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், டாட்டா.